மங்களநாதத்தை தொடர்ந்து சிறப்பான பரதநாட்டிய அங்கம் ஆட வருகின்றார்கள் பாஸ்கர் கலைக்கழகத்தினர். A beautiful Bharatanatyam dance presented by Bhaskar Art.
அடுத்து நவீனமும் பரதமும் கலந்த ஒரு அழகிய பரத கலவை இதோ அரங்கேறவிருக்கிறது. ஓம்கார் ஆர்ட்ஸ் வழங்குகிறார்கள். And now for another dance performance, a beautiful fusion of classical Bharatanatyam with modern dance moves. Please give it up for Omkara Arts. Bye.
our wonderful sponsors Anarkali, Arun Ventures, Ariban, Casuarina Curry, Challenge Advertising, Chand Lee Com Services, Jay Electrical Engineering, Universal Mobile Market, The Banana Leaf Apollo, GRT Retail International, Gayatri Budabaham, Jyothi Store and Flower Shop, Mustafa Singapore, MES Group, Selvi Mills Private Limited, Selvi Store, Syed Mohammed Traders Singapore Private Limited, Sun Trading and Corn Private Limited, 5K Car Care. சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகள் சார்பில் இந்த சிறப்பான நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போது மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் சிங்கப்பூரின் உள்துறை சட்ட அமைச்சர் திரு க சண்முகம் அவர்களையும் தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் வே இறையன்பு அவர்களையும் ஏற்பாட்டு குழு தலைவர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். We would like to kindly welcome on stage the Honorable Chief Minister of Tamil Nadu, M.K. Stalin, Singapore's Minister for Home Affairs and Law, Mr. K. Shanmugam, the Tamil Nadu State Government Chief Secretary, Mr. V. Irayanbu, and the Chairman of the Organizing Committee of today's event, Mr. R. Ravindran. சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளின் சார்பில் வரவேற்புரை ஆற்ற வருகிறார் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு குழு தலைவருமான திரு ஆர் ரவீந்திரன் அவர்கள். We would like to call upon Mr. R. Ravindran, former Member of Parliament and the Chairman of today's Organizing Committee, to deliver his welcome address on behalf of Tamil organizations. Mr. Ravindran, please. சிங்கப்பூர் சட்ட உள்துறை அமைச்சர் திரு க சண்முகம் அவர்களே, தமிழ்நாட்டின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே, சிங்கப்பூருக்கான இந்திய தூதர் திரு குமரன் அவர்களே, தமிழ்நாட்டின் தொழில் அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா அவர்களே, தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் திரு இறையன்பு அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கும் தமிழ் அமைப்புகளின் தலைவர்களே, உலகறிந்த தமிழறிஞர் சிங்கப்பூர் டாக்டர் சுபா தின்னப்பன் அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எங்கள் சிங்கை திருநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டின் முதல்வராம் உங்களை எங்கள் சிங்கை மக்கள் சார்பாகவும் சிங்கை வாழ் தமிழர்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். உங்களைப் போலவே உங்கள் தந்தை 1999 சிங்கப்பூருக்கு வந்தபோது அவரை இதே போல ஒரு பொது நிகழ்ச்சியில் குழுவின் தலைவராகவும் இருந்ததை எண்ணி இப்பொழுது மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி சிங்கப்பூருக்கு வருகை தந்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நாம் வரவேற்கும் வண்ணம், அவருக்கு மரியாதை செய்யும் வண்ணம் நடக்கும் நிகழ்ச்சியாகும். இது நம்முடைய தமிழ் பண்பாடு. இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம்.
நடத்துவதில் மகிழ்ச்சியும் அடைகிறோம். இது ஒரு பெருமைக்குரிய நிகழ்ச்சி. ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை 3 வாரங்களில் செயல்படுத்தியுள்ளோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் 3 அதிசயங்கள் நான் கூறவிருக்கின்றேன். முதலாவது, 3 வாரங்களுக்கு முன் அமைப்புகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய செயற்குழு முடிவெடுத்தது. அதற்கென்று ஒரு இந்திய அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூட்டினோம். எங்களுக்கு மிகவும் மிக மகிழ்ச்சி. ஏனென்றால் வந்த எல்லா தமிழ் அமைப்புகளும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு முழு முயற்சி கொடுப்போம் என்று எங்களுக்கு கரம் தட்டி எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததினால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இரண்டாவது, இந்த குறுகிய காலகட்டத்தில் சிறப்பு விருந்தினராக யார் கிடைப்பார்கள் என கவலைப்பட்டோம். ஏனென்றால் சிங்கப்பூரில் உள்ள பல அமைச்சர்கள் வெளிநாட்டில் பயணத்திற்கு சென்றிருந்தார்கள். அவர்களை கூப்பிடுவது மிகவும் கடினமாக இருந்தது. அது ஒரு சவாலாகவும் இருந்தது. அன்றைக்கு 7:30 முருகனுக்கு ஒரு பூஜை செய்து விட்டு அமர்ந்து விட்டேன். 1 மணி நேரத்தில் செய்தி வந்தது, சட்ட உள்துறை அமைச்சர் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று. நான் புன்னகையோடு இருப்பதை பார்த்து என் மகன் சிரித்தான். என்னடா என்று நான் அவனை கேட்டேன். அப்பொழுது சொன்னார், அப்பா, முருகனிடம் கோரிக்கை வைத்தீர்கள், அவர் சண்முகத்தை அனுப்பிவிட்டார் என்று. 3வது அதிசயம் என்னவென்றால், சிங்கப்பூரில் ஒரு பெரிய அரங்கம் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நடத்துவதற்கு கடப்பதற்கு மிகவும் கடினம். ஆனால் எங்களுடைய நல்ல ராசியை சொல்ல வேண்டும், இந்த அரங்கு எங்களுக்கு கிடைத்தது. இந்த பெரிய சண்டை அரங்கு ரொம்ப இடத்தில் கிடைக்காதான், இந்த சண்டைகளை எளிதாக கிடைத்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த 3 சிறப்பாக அமைந்த போது எங்களுக்கு உற்சாகமும் நம்பிக்கையும் வந்தது. ஆனால் இதற்கு மேலாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய முக்கிய காரணம் எங்களுடைய செயற்குழு, குறிப்பாக எங்களுடைய துணைத் தலைவர் திரு ரா தினகரன் அவர்கள், செயலாளர் இறை மதியழகன் அவர்கள், எங்களுடைய அன்னமிட்டு எங்களை அன்னமிட்டு தாய் போல் கவனித்த திரு சங்கரன் அவர்கள் மற்றும் குழுவில் உள்ள அங்கத்தினர், என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுக்கு. இதற்கும் மேலாக சிங்கப்பூரில் சுமார் 60 அமைப்பு தமிழ் அமைப்புகள் எங்களுடன் சேர்ந்து பணியாற்றி நிகழ்ச்சி சிறக்க உதவியதற்கு எங்களுடைய நன்றி. தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வரவேற்க முழு மனதோடு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், சிங்கப்பூர் வாழ் தமிழர்களுக்கும் ஏற்பாட்டு குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வரின் சிங்கப்பூர் பயணம் வெற்றிகரமாக அமையும் என்று நம்புகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அமைச்சர் திரு சண்முகத்துக்கு எங்கள் நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவீந்திரன் அவர்களே. அடுத்தபடியாக தமிழ்நாட்டு அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் வி இறையன்பு அவர்கள் உரையாற்றுவார். டாக்டர் வி இறையன்பு, தி சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட், will deliver his address now. சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளின் வரவேற்பு நிகழ்ச்சியை ஏற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூருடைய உள்துறை சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு க. சண்முகம் அவர்களே, இங்கே வரவேற்புரை நல்கிய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த அமைப்புகளின் தலைவருமான திரு ரவீந்திரன் அவர்களே, இங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் தொழிற்துறையின் சார்பாக பல்வேறு கருத்துருக்களை முன்வைத்த மாண்புமிகு தொழிற்துறை அமைச்சர்
திரு டிஆர்பி ராஜா அவர்களே, சிங்கப்பூரின் இந்திய தூதர் மதிப்பிற்குரிய திரு குமரன் அவர்களே, சிங்கப்பூரிற்கு வருகை புரிந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய துணைவியார் அவர்களே, பல்வேறு துறைகளிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற தமிழ்நாட்டை சார்ந்த என் சக அதிகாரிகளே, இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை 3 வாரங்களில் செய்து முடித்த தமிழ் அமைப்புகளை சார்ந்த பெருமக்களே, உங்கள் முகங்களில் இருக்கிற புன்னகைகள் எல்லாம் எங்களால் உணர முடிகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்கொன்றனார் என்பவர் பாடிய பாடல் புறநானூற்றிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. எங்கு சென்றாலும் மனிதர்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருப்பார்கள் என்பதை குறிப்பிடுவதற்குத்தான், பெரியோரை கண்டால் வியத்தலும் இளமே, சிறியோரை கண்டால் இகழ்தல் அதனினும் இளமே என்று அந்த பாடலை முடித்தார் மேத்யூ அர்னால்ட் என்கிற மாபெரும் கவிஞர். கவிதையை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதில் எவ்வளவு எழுதுகிறோம் என்பது முக்கியம் அல்ல, என்ன எழுதுகிறோம் என்பதுதான் முக்கியம். அதிகமாக எழுதாவிட்டாலும் தாமஸ் கிரே என்பவரை ஒரு செவ்வியல் கவிஞர் என்று குறிப்பிடலாம் என்று சொன்னார். அதை போல அதிகமாக எழுதாவிட்டாலும் தமிழ் உள்ளவரை முழங்குகிற ஒரு பாடலாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று இருப்பதற்கு காரணம், அது உலகம் முழுவதும் ஒரே கிராமம் என்பதை உணர்த்துவதாக இருப்பதால்தான். இன்னும் சொல்ல போனால் உலகம் ஒரு சின்ன ஊராக சுருங்கி கொண்டு வருகிறது, ஆனால் பக்கத்து வீடுதான் அந்நிய கிரகத்தை போல ஆகி கொண்டிருக்கிறது. அடுத்த வீட்டிலே யார் இருக்கிறார் என்பது தெரியாமல் தான் நகரத்திலே இருக்கிற அடுக்ககங்களில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். ஒருவர் எழுதினார், இப்படி ஒருவர் இருந்தார் என்பதே அடுக்ககங்களில் வாழ்கிறவர்களுக்கு தெரிவது அவர் இறந்தபோதுதான் என்று. அதை போல உலகம் சுருங்கி வந்தாலும் அடுக்ககங்களிலே வாழ்கவர்களை பற்றி டெஸ்மண்ட் மாரிஸ் குறிப்பிடுவதைப் போல, விலங்குகள் கானகங்களிலே திரிகிற போது அவற்றின் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை, ஆனால் அவற்றை மிருகக்காட்சி சாலையிலே கூண்டிலே அடைக்கிற போது ஒன்றுக்கொன்று சண்டை போட்டுக் கொள்கின்றன, குதறிக்கொள்கின்றன, கோபப்படுகின்றன, தேவையில்லாத பழக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு தென்பட ஆரம்பித்து விடுகின்றன. காரணம், ஓரிடத்திலே அடக்கி வைப்பதாலும், ஒரே இடத்திலே அடைத்து வைப்பதாலும். அதை போல அடுக்ககங்கள் ஆகிற போதுதான் நகரமைப்புகளில் இருப்பவர்கள் எல்லாரும் ஒரு திறந்த வெளியை ஏற்படுத்த வேண்டும். அங்கே சில நேரம் சென்று அமர்ந்துவிட்டு திரும்பினால் அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள் என்பதற்காகத்தான். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்று இருக்கிற இயந்திரமயமான வாழ்க்கையில் மலர்களை ரசிப்பது கூட மனிதர்களுக்கு சிரமமாகிவிடுகிறது, அதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் இருக்கிறது. அவர்கள் மனம் சுருங்கிக் கொண்டு செல்வதை விரிய வைப்பதற்காக சுற்றுலா என்கிற ஒன்று மிகவும் முக்கியமான பங்கை வகிக்கிறது. யாரெல்லாம் வார இறுதியிலே எங்காவது சென்று தங்களை தளர்த்தி கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாக வருவதில்லை, நீரடிவு விதைவதில்லை, மாரடைப்பு வருவதில்லை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார்கள். விடுமுறை நாட்களில் யாருக்கும் மாரடைப்பு வருவதில்லை, ஆனால் திங்கட்கிழமை காலையில் உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு மாரடைப்பு வருகிறது என்பதை ஓர் ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறது. அதனால் சுற்றுலா செல்வது என்பது மிகவும் இனிமையான ஒன்று. சிங்கப்பூருக்கு அதிகமான தமிழ்நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்கப்பூரை பார்த்து மகிழ்ந்துவிட்டு தமிழ்நாடும் இதை போல ஆக வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு வருகிறார்கள். அந்த ஏக்கத்தையும் தாக்கத்தையும் தீர்ப்பதற்காகத்தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வர்த்தக நிறுவனங்களோடும் தொழில் நிறுவனங்களோடும் ஒப்பந்தங்களை எல்லாம்
ஏற்பாடு செய்து பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதற்கும் அந்த நிறுவனங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு இயற்கையான இடம். செயற்கையான இடத்திற்கும் இயற்கையான இடத்திற்கும் எப்போதும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு பூங்காவிலே அமர்ந்திருப்பதற்கும் ஒரு காணகத்திலே செல்வதற்குமான வேறுபாடு இருக்கிறது. ஒரு காணகத்திற்கு சென்றால் எப்போது மயில் வரும், எப்போது மான் வரும், எப்போது அங்கே குயில்களின் ஓசை கேட்கும், எங்கே வானபாடிகள் பாடும், எப்போது புலி உருமும், எப்போது சிறுத்தை சீரும், எப்போது சிங்கம் பாயும் என்பது தெரியாமல் பயணிப்பதால் தான் காணகத்திலே செல்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அலையக சுற்றுலா இருக்கிறது, மலையக சுற்றுலா இருக்கிறது, கலையக சுற்றுலா இருக்கிறது, கல்வி சுற்றுலா இருக்கிறது, கவிமிகு சுற்றுலா இருக்கிறது, தொல்பொருள் சுற்றுலா இருக்கிறது, தொழில் சுற்றுலா இருக்கிறது, வர்த்தக சுற்றுலா இருக்கிறது, வாணிப சுற்றுலா இருக்கிறது, தமிழ்நாட்டிலே ஒய்யார சுற்றுலா இருக்கிறது, ஓய்வு சுற்றுலா இருக்கிறது, ஆய்வு சுற்றுலா இருக்கிறது, அன்பு சுற்றுலா இருக்கிறது, இருண்மை சுற்றுலா இருக்கிறது, இயற்கை சுற்றுலா இருக்கிறது. இப்படி எல்லா விதமான சுற்றுலாக்களுக்கும் தமிழ்நாட்டிலே வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே பல்வேறு விதமான நடன கலைஞர்கள் எல்லோரும் வந்து நடனமாடி எங்களை மகிழ்வித்தார்கள். இந்த கலைகளையெல்லாம் நாம் ஊக்குவித்தால்தான் அவை உயிரோடு இருக்கும் என்பதனால் இந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள் அவர்களையெல்லாம் அழைத்து அவர்களை ஆட வைத்தார்கள். ஆடுகிற போது நான் பார்த்தேன் அவர்கள் முகத்தில் எத்தனை பூரிப்பு, எத்தனை பரவசம். அந்த ஒரு நிமிடம் அவர்கள் உலகத்தையே மறந்து விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பல கலைகள் இருக்கின்றன. ஓவியம் இருக்கிறது, சிற்பம் இருக்கிறது, கவிதை இருக்கிறது, காவியம் இருக்கிறது, தையல் இருக்கிறது, கட்டடக்கலை இருக்கிறது. ஆனால் இந்த கலைகளை பொறுத்தவரை ஓவியத்தை வரைந்தால் ஓவியத்தையும் ஓவியனையும் பிரித்து வைத்து விட முடியும். பிகாசோ இல்லை, அவர் ஓவியங்கள் இருக்கின்றன. வான்கா இல்லை, அவர் ஓவியங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்று நடனமாடினார்களே, அவர்களையும் நடனத்தையும் நம்மால் பிரித்து விட முடியுமா? கவிஞன் இல்லை, கவிதை இருக்கிறது. கட்டியவன் இல்லை, கட்டடம் இருக்கிறது. காவியத்தை வடித்தவன் இல்லை, ஆனால் காவியம் இருக்கிறது. சிற்பி இல்லை, சிற்பம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எந்த தமிழ்நாட்டு சிற்பத்திலும் சிற்பியின் கையொப்பம் இல்லை. ஏனென்றால் சிற்பம்தான் அவனுடைய கையொப்பம். அப்படி ஒரு மகத்தான சிற்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. சிற்பி இல்லாமல் அந்த சிற்பத்தை நம்மால் ரசிக்க முடிகிறது. நடனமாடுபவர் இல்லாமல் நடனத்தை ரசிக்க முடியுமா? Could you separate the dancer from the dance என்று W.B. Yeats குறிப்பிடுகிறார். அதனால்தான் அவர்கள் நடனங்களை எல்லாம் ஆடினார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான பண்பாட்டு சித்திரங்கள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. இசை ஒலித்து கொண்டிருக்கிறது, நடனம் இருக்கிறது, சிற்பம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சுற்றி பார்த்தால் கண்கள் போதாத அளவிற்கு பல்வேறு விதமான தொல்லியல் சின்னங்கள் இருக்கின்றன. தமிழர்களின் தொன்மையை உணர்த்துவதற்காக, அண்மையில் தொன்மையை உணர்த்துவதற்காக கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு விதங்களில் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்தால் உங்களை புதுப்பித்து கொண்டு வரலாம். அது ஒரு காணகத்திற்குள் நுழைந்ததைப் போல இருக்கும். அங்கே எதுவும் ஏற்கனவே தருவிக்கப்பட்டதல்ல. ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு உற்சாகத்தை வாரி வழங்குவதாக இருக்கும். நாம் இன்று பண்பாடு என்று எதை சொல்லுகிறோமோ அது பலர் கலந்ததால் உருவானதுதான். இன்னும் சொல்ல போனால் உடை பண்பாடு அல்ல. நாம் உடுத்தி கொண்டிருக்கிற உடை பல்வேறு நாடுகளின் பங்களிப்பால் வந்தது. உணவு என்பது பண்பாடு அல்ல. இங்கே ஆசிய கண்டத்திற்கு தக்காளி 16ஆம் நூற்றாண்டில் கொலம்பஸ் போன பிறகுதான் வந்தது. கொலம்பஸ் எடுத்து கொண்டு வந்தது தான் சாக்லேட். போர்த்துகீசியர்கள் அறிமுகப்படுத்தியது தான் வெங்காயம். பச்சை மிளகாய் அமெரிக்காவிலிருந்து வந்தது. குடைமிளகாய் அமெரிக்காவிலிருந்து வந்தது. பூசணிக்காய் அமெரிக்காவிலிருந்து வந்தது. இன்று உலகத்திலே அதிகமாக பயிரிடப்படுகின்ற மக்காச்சோளம் அமெரிக்காவிலிருந்து வந்தது. பல்வேறு நாடுகளிலிருந்து வந்ததுதான் உணவுப் பொருட்கள். அவற்றையெல்லாம் சமைத்து கொண்டு இது எங்கள் உணவு என்று மார்தட்டி கொள்வதற்கு எதுவுமே இல்லை. இவை அனைத்தும் கலந்து உருவாயினதுதான் இன்று நாம் உண்ணுகிற உணவு. ஆனால்
நம்முடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு என்ன என்றால், வாளை அடகு வைத்து, யாழை அடகு வைத்து, வருகிறவன் யாராக இருந்தாலும், உறவினர்கள் இல்லாமல் இருந்தாலும், அவர்கள் விருந்தினராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு உணவு படைக்கிற ஒரு பழக்கம் இருக்கிறதே, அதுதான் தமிழர்கள் பண்பாடு. எங்களை யார் என்று தெரியாமலே நாங்கள் வருகிற போது உங்கள் அத்தனை முகங்களிலும் புன்னகை பூத்ததே, ஒரு பூங்காவிற்குள் நுழைத்ததைப் போல புன்னகை பூக்களை நாங்கள் பார்த்தோமே, இதுதான் தமிழரின் பண்பாடு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் உங்களுக்கு குறிப்பிடுவதெல்லாம், நீங்கள் அங்கு நிறைய வர வேண்டும், நாங்களும் இங்கே வர வேண்டும். சுற்றுலா வளர்வதற்கும், பண்பாடு தடைப்பதற்கும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. இந்த வாய்ப்புகளை எல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்கிற போது அது ஒருவருக்கு ஒருவர் வளர்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பாக அமையும். பல நாகரிகங்கள் ஒன்று கலக்கிற போதுதான் எப்படி ஆறாக இருந்தது கடலாக மாறுகிறதோ, அது ஆறு முடிகிற இடம் அல்ல, கடல் தொடங்குகிற இடம். ஒவ்வொரு கடலுமே ஒரு ஆற்றிலிருந்து தான் தொடங்குகிறது, ஒவ்வொரு கடலுமே ஒரு ஆற்றில்தான் முடிகிறது என்பதுதான் உண்மை. எனவே நாம் கலக்கிற போதும், பழகுகிற போதும், பேசுகிற போதும், பகிர்ந்து கொள்ளுகிற போதும் இந்த இரு நாடுகளின் வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, மனிதன் பிறக்கிற போது ஆற்றலோடு பிறக்கிறான், ஆனால் அந்த ஆற்றல் வளராமல் போவதற்கு காரணம் அவன் வெறும் கூண்டிலேயே இருந்து விடுகிறானா, வானவீதியிலே பறக்கிறானா என்பதுதான். பாரதிதாசன் குறிப்பிட்டதைப் போல, அக்கா அக்கா என்று நீ அழைத்தால் அக்கா வந்து கொடுப்பதற்கு சுக்கா மிளகா சுதந்திரம் என்பதைப் போல, நாம் நம்முடைய சிறகுகளை வானவீதியிலே விரித்து பரப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வாருங்கள், தமிழர்களும் இங்கே வருவார்கள், நாம் அனைவரும் பழகுவோம். அதன் மூலம் நம் தமிழ்நாட்டின் மேன்மையையும் சிங்கப்பூரின் வளர்ச்சியையும் விரிவுபடுத்துவோம். இது வர்த்தக சுற்றுலா அல்ல, மாறாக இது ஆன்மீக சுற்றுலா, அன்பு சுற்றுலா, கல்வி சுற்றுலா, தொல்லியல் சுற்றுலா, பண்பாட்டு சுற்றுலா. வணக்கம், நன்றி. சட்ட உள்துறை அமைச்சர் திரு கா சண்முகம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். Our guest of honor, Singapore's Minister for Home Affairs and Law, Mr. K. Shanmugam, will now deliver his address. நதியின் அருவியாய் தமிழை பொழிந்துவிட்டு சென்று விட்டார் நமது வந்திருக்கும் சீஃப் செக்ரட்டரி. நான் என்ன நினச்சேன்னா, வளர்ந்த பிறகு அவரை போல பேசுறதுக்கு வளம் வரவானு. வட்டத்தின் மையமாய், மையமே வட்டமாய் விளங்கும் சிங்கப்பூர் திருநாட்டில் தமிழால் நிறைந்து, தமிழால் இணைந்து அரங்கை அழகு செய்யும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். உலகையே இணைக்கும், அமைதியை அழைக்கும், நட்புக்காய் உழைக்கும், நல்லினம் நல்லிணக்கம் பேணும், நம்மொழி வாழும் சிங்கை திருநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் கலைத்தமிழ், கணித்தமிழ், கவித்தமிழ் தொடரின் தொடராயிருந்து தமிழுக்கும் தமிழருக்கும் வளம் சேர்க்க வருகை தந்திருக்கும் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கப்பூருக்கான இந்திய தூதர் திரு குமரன் அவர்களே, தமிழ்நாடு அரசின் தொழிலமைச்சர் திருமுக டிஆர்பி ராஜா அவர்களே, தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் தமிழ் திரு இறையன்பு அவர்களே, ஓய்வின்றி தமிழுக்கு உழைத்து வளம் சேர்த்திருக்கும் தமிழ் அமைப்புகளின் தலைவர்களே, விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்யும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் இனிய
தமிழ் வணக்கம். சிங்கப்பூரில் குடியேறிய இனங்களுள் ஒன்று தொன்மை குடியான நம் தமிழ்குடி. குடியேறிய நாள் தொட்டு சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட இனம் தமிழினம். அது மட்டுமல்ல, தமிழின் மரபு, பண்பாடு, கலை, இலக்கிய வளர்ச்சியில் கண்ணும் கருத்துமாக இருந்த இனம் தமிழினம் ஆகும். நமது தமிழ் சிங்கையில் எப்படி இருக்கிறது என்பதை சிறிது கூறுகிறேன். பண்பாட்டை மறக்காமல், மரபை தொலைக்காமல், மொழியை இழக்காமல், வெளியாக கருதினாலும் வாழும் நாட்டை வளப்படுத்த முதன்மையிடம் தந்ததால் இன்றைக்கும் சிங்கப்பூரின் அரசு மொழிகளில் ஒன்றாக தமிழ்மொழி வாழ்கிறது, வளர்கிறது. ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முழுதும் வளர்தமிழ் இயக்கத்தின் ஆதரவில் தமிழ்மொழி விழா கொண்டாடப்படுகிறது. விமானத்தில், விமான நிலையத்தில், சாலையில், வங்கியில், நீதிமன்றத்தில், நாடாளுமன்றத்தில், வானொலியில், தொலைக்காட்சியில், நாளிதழில், திங்களிதழில், பள்ளியில், கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் இப்படி சிங்கப்பூர் எங்கும் தமிழ் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழை வளர்ப்பதில் நமது தமிழாசிரியர்களும் முக்கிய பங்காற்றி வருகிறார்கள். இவர்களில் பலரும் மாணவர்களும் மேற்படிப்புக்காக தமிழ்நாடு சென்று வருகின்றனர். இதன் வழி தமிழ்மொழி பற்றும் பண்பாடு பற்றியும் மேலும் புரிந்து கொள்கின்றனர். இங்குள்ள உமர் புலவர் தமிழ்மொழி நிலையத்தின் நவீன வசதிகள், மென்பொருட்கள் ஆகியவை தமிழ்மொழி கற்பித்தலில் பேருதவி செய்கின்றன. தமிழின் வளர்ச்சிக்காக வளர்தமிழ் இயக்கமும் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுவும் நமது அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. சிங்கப்பூரின் பல இன அமைப்பில் இந்தியர்களின் பங்கு இன்றியமையாதது. தேசிய தினம் போன்ற முக்கிய நிகழ்வுகளிலும் இந்திய சமூகத்தின் பங்களிப்பு தவறாது இடம்பெற்று வருகிறது. ஊருடன் கூடிவாள் என பழமொழிக்கேற்ப இங்குள்ள தமிழர்களும் சிங்கை நாட்டின் முறைக்கு ஏற்ப தமிழ் முயற்சிகளை செய்து வருகின்றனர். இது நமக்கெல்லாம் பெருமையிலும் பெருமை என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கல்வித்துறையில் தொடக்க நிலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரை தமிழை படிக்கும் வாய்ப்பு சிங்கப்பூரில் இருக்கிறது. சமய நல்லிணக்கத்திற்கும் பல்லின ஒற்றுமைக்கும் மொழி பாதுகாப்பிற்கும் சான்றாய் விளங்கும் நாடு சிங்கப்பூர் திருநாடு. சிங்கப்பூரும் தமிழ்நாடும் வரலாற்று ரீதியாக வலுவான உறவுகளை கொண்டுள்ளன. சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 200,000 தமிழ் பேசும் மக்கள் வசிக்கிறார்கள். இது சிங்கப்பூர் மக்கள் தொகையில் சுமார் 5%. தமிழ்நாட்டிலிருந்து பல தமிழர்களும் சிங்கப்பூரில் வேலை செய்கிறார்கள். நமது வர்த்தக உறவுகளும் மேம்பட பல வாய்ப்புகள் உள்ளன. சிங்கப்பூரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GDP, இப்போது $400 பில்லியன். தமிழ்நாட்டின் GDP தற்போது $280 பில்லியன். ஆனால் தமிழ்நாடு தொடர்ந்து வேகமாக வளர்ந்து கொண்டு வருகிறது. தமிழ்நாடு வளம் மிகுந்த மாநிலம். மிக விரைவில் சிங்கப்பூரை விட தமிழ்நாட்டின் மொத்த GDP அதிகமாகும் என நான் நம்புகிறேன். மாநில நிலையில் இந்தியாவின் 2வது பெரிய பொருளியல் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. மாண்புமிகு முதலமைச்சரின் இலக்கு 2030 தமிழ்நாட்டு GDP 1 trillion ஆக வேண்டும் என்பது. அந்த இலக்கை குறிவைத்து நடைபோடுகிறது தமிழ்நாடு. தமிழ்நாடு இன்னும் நல்ல உன்னதமான பொலிவுமிக்க நிலையை அடையும் என்று நாம் எல்லோரும் நம்புகிறோம். இந்த வளர்ச்சியில் பங்கேற்க பலருக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிங்கப்பூர் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து வந்துள்ளன. தொழிற்பேட்டைகள், இணைப்புகள், கட்டமைப்புகள் போன்றவற்றில் நமது நிறுவனங்கள் செயலாற்றியுள்ளன. சிங்கப்பூர் நிறுவனங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்புகின்றன. இன்று
நமது வர்த்தக தொழில் அமைச்சும் சிப்காட் எனப்படும் தமிழ்நாட்டின் தொழில்துறை மேம்பாட்டுக் கழகமும் இணைப்பு குறிப்பு ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இதன் மூலம் சஸ்டெயினபிள் இண்டஸ்ட்ரியல் பார்க் எனும் பூங்காவை உருவாக்கி அதன் மூலம் நீடித்த நிலை, இயற்கை பயண முயற்சிகள் போன்றவற்றில் கூற்று முயற்சிகளை உருவாக்குவது இலக்கு. மேலும் இரண்டு உடன்பாடுகள் மூலம் சிங்கப்பூர், தமிழ்நாடு கல்வி நிலைய, தொழிற்பேட்டை ஆகியவற்றின் மாணவர் பரிமாற்றம் மற்றும் கூற்று முயற்சிகள் போன்றவற்றை விரிவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். COVID-19 முடிந்த நிலையில் சென்ற ஆண்டில் இந்தியாவிலிருந்து 600,000 சுற்றுப்பயணிகள் சிங்கப்பூருக்கு வந்திருந்தனர். இவ்வாண்டின் முதல் காலாண்டிலேயே 3 மாதத்திலேயே 2,00,000 சுற்றுப்பயணிகள் வந்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழ்நாட்டின் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி ஆகிய நகரங்களுக்கு நேரடி விமான தொடர்பு இருப்பதனால் அதிக அளவில் பயணம், சுற்றுப்பயணம், இருவழி பரிமாற்றம் ஆகியவை இடம்பெற்று வருகின்றன. சீஃப் செக்ரட்டரி பேசுவது கேட்டுக்கொண்டிருந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள கலை, கலாச்சாரம், சுற்றுலாக்கள் எல்லாவற்றையும் அவர் ஒரு அவருக்கு தகுந்த பாணியில் மிக அழகாக வர்ணித்தார். ஆனால் போய் பார்ப்பதற்கு விமான தொடர்பு இன்னும் கொஞ்சம் கூட தேவை, இன்னும் மற்ற நகரங்களுக்கும் தேவை. அப்படி இருந்தால் இந்திய தமிழ்நாட்டிலிருந்து கூட பேர் இங்கே வர முடியும், சிங்கப்பூரிலிருந்து கூட பேர் தமிழ்நாட்டுக்கு செல்ல முடியும். நான் சொன்னேன், சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி ஒரு முக்கிய நகரம் அதில் இல்லை. நீங்களே சொல்கிறீங்க, இதை கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றில் சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அணுக்கமான தொடர்பு உள்ளது. வர்த்தக கலாச்சார உறவுகளை மேலும் வலுப்படுத்த நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் உயரிய கலாச்சார பண்பாட்டு சிறப்புகளை சிங்கப்பூரில் தொடர்ந்து வெளிப்படுத்த வேண்டும். சிங்கப்பூரும் தமிழ்நாடும் இணைந்து மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியும் நாளடைவில் மக்களையும் தமிழையும் வளர்ப்பதற்கு உதவும். நாம் விரிவாக்கங்களுக்கான முயற்சிகளை தொடர வேண்டும். இரு நாட்டிலும் உள்ள மக்கள் வளம் பெற வேண்டும். அதன் மூலம் தமிழ் வளர்ச்சி பெற வேண்டும். எந்தெந்த வகையில் நாம் ஒருவருக்கொருவர் உதவ முடியும் என்பதை எண்ணி முடிவெடுப்போம், செயல்படுவோம், பயன்பெறுவோம். முதல்வர் ஸ்டாலின் ஆழ்ந்த அரசியல் நிர்வாக அனுபவங்களோடு 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் இருந்து வருகிறார். மக்களுக்கான தீர்க்கமான முடிவுகளோடு, திட்டங்களோடு பணியாற்றி வருகிறார். அவர் நிறைவேற்றிய திட்டங்களை இந்தியாவில் பல மற்ற மாநிலங்கள் முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகின்றன. முக்கியமாக 3 சொல்லலாம். முதலாவதாக, காலை உணவு திட்டத்தின் வழி 100,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட 1,545 பள்ளிகளில் பயனடைந்துள்ளனர். அது 20,00,000 மாணவர்கள் பயனடையும் திட்டமாக செயல்பட இருக்கிறது. நான் முதல்வன் திட்டத்தின் வழி 2 ஆண்டுகளில் 12,00,000 மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுகிறார்கள். வசதியற்ற மாணவர்கள் இதன் வழி பெரும் பயன் அடைந்துள்ளனர். 3வதாக, புதுமை பெண் திட்டத்தின் வழி பெண் மாணவர்கள் நிதி உதவி பெற்று அரசு பள்ளிகளில் பயில வகை செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மொத்த பதிவை காட்டிலும் 2 மடங்கு தமிழ்நாட்டின் மொத்த பதிவு விகிதம் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக விரைவில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. இதன் வழி 1 கோடி பெண்கள் பயனடைய இருக்கிறார்கள். இது மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சியான செய்தி. பொறுப்பேற்றவுடன் பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை அறிவித்துள்ளார் முதலமைச்சர். இப்படி பெண்களுக்கான திட்டத்தின் வழி பெரும் புரட்சியை செய்திருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வருக்கு என் வாழ்த்துக்களையும், சிறப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த சிங்கப்பூர் தமிழ் அமைப்புகளுக்கும் அதன் தலைவர்களுக்கும் வருகை தந்து பெருமைப்படுத்திய அனைவருக்கும் பாராட்டையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சில பேருக்கு கேட்டிருப்பீங்க, நான் இந்த மாதிரி பேசுகிறதில்ல. அதுக்கு எழுதி தந்தவர் பிச்சனுக்காடு இளங்கோ, அவருக்கும் ஒரு
நன்றி சொல்ல வேணும். தமிழ்தான் தமிழரின் முகவரி. நன்றி. நன்றி அமைச்சர் கா. சண்முகம் அவர்களே. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்விப்பார். Minister K. Shanmugam will now present a shawl to Chief Minister M. K. Stalin. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிப்பார். Chief Minister M. K. Stalin will now present a shawl to Minister K. Shanmugam. மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்கள் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களுக்கு நவீன சிங்கப்பூரின் அழகிய காட்சியை பிரதிபலிக்கும் ஓர் அற்புத நினைவு பரிசை வழங்குகிறார். This is a beautiful memento depicting the modern skyline of Singapore. இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்குகிறார். திருவள்ளுவரின் மிகவும் அற்புதமான ஒரு சிலை. இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களுக்கு சிங்கப்பூரின் அதிபர் திரு எஸ். ஆர். நாதன் அவர்களை பற்றிய ஓர் வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார். A special book about our former president, Mr. S. R. Nathan, has been presented by Minister Shanmugam to Chief Minister M. K. Stalin. அதே புத்தகத்தின் மற்றொரு பிரதியை டாக்டர் இறை அன்பு அவர்களுக்கு வழங்குகிறார் மாண்புமிகு அமைச்சர் திரு கா. சண்முகம் அவர்கள். இப்போது நாம் அனைவரும் ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த அந்த தருடம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு. க. ஸ்டாலின் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். The Honorable M.K. Stalin, Chief Minister of Tamil Nadu, will now deliver his address. அன்பார்ந்த சிங்கை தமிழ் அமைப்புகள் சார்பில் மிகுந்த எழுச்சியோடு ஏற்றத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை பங்கேற்று மிகுந்த உணர்ச்சியோடு நாமெல்லாம் மகிழத்தக்க வகையில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு சிங்கப்பூர் உள்துறை சட்ட அமைச்சர் மரியாதைக்குரிய திரு சண்முகம் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டி ஆர் பி ராஜா அவர்களே, தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முனைவர் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, அயலர் தமிழர் நலவாரிய உறுப்பினர் திரு ராம் அவர்களே, துவக்கத்தில் வரவேற்புரையாற்றி இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரன் அவர்களே, சிங்கப்பூருக்கான இந்திய தூதர் திரு பி. குமரன் அவர்களே, சிங்கை தமிழ் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய சிங்கப்பூர் தமிழ் உடன்பிறப்புகளே,
முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை பற்றி சொல்லுகிற போது அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார், உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே, பழரச சுவையே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தமிழ் உணர்வோடு இந்த சிங்கப்பூரில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் அமைப்புகளின் சார்பில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவில் நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். வாய்ப்பினை வழங்கிய இந்த அமைப்புகளின் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த உற்சாகம் அடைகிறேன், குறிப்படைகிறேன், புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கடல் கடந்து சிங்கப்பூருக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பதாகத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு சிங்கப்பூர் என்பது என் சிந்தைக்கு இதமான ஊராக அமைந்திருக்கிறது. தமிழ் மொழியில் ஏற்பட்ட எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டு செயற்படுத்திய நாடு இந்த சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரில் தமிழ் நாளிதழ்தான் முதலில் தோன்றியது. சிங்கப்பூர் நாணயத்திலும் தமிழ் இடம்பெற்றுள்ளது. இப்படி சிங்கப்பூரில் தமிழ் நீக்கமர நிறைந்திருக்க அடிப்படை காரணமாக இருந்த முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்களுக்கு தமிழர்களின் சார்பில் நான் இந்த நேரத்தில் இந்த விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறிய தீவாக இருந்த சிங்கப்பூரை மிக குறுகிய காலத்தில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கட்டுமானம், கப்பல் துறை, விமான போக்குவரத்து முதலிய பலவற்றில் உலகமே வேக்கும் வகையில் முன்னேற்றத்திற்கு வித்திட்டவர் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் மாண்புமிகு லீ குவான் யூ அவர்கள். சிங்கப்பூரில் தமிழர் ஒருவர் இந்த நாட்டின் அதிபராக, அதாவது குடியரசுத் தலைவராக 12 ஆண்டுகள் சேவையாற்றியிருக்கிறார். அவர் காலம் சென்ற பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் ஆர் நாதன் அவர்கள். இது உலகெல்லாம் வாழும் தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒன்று. அதேபோல் சிங்கப்பூரில் தமிழும் தமிழர்களும் சிறப்பாக வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் தந்தை பெரியாரின் சீடராக இருந்த தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள். தமிழர்கள் முன்னேற சீர்திருத்த சங்கத்தை தொடங்கியவர் அவர். தமிழர் திருநாளுக்கு ஒருமுறை நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கு வந்தார். இங்கே அவரை வரவழைத்து லீ குவான் யூ அவர்களோடு அமர வைத்து சொற்பொழிவு ஆற்ற செய்தவர் அவர். தமிழர்கள் பலர் இந்நாட்டின் குடிமக்களாக தலைநிமிர்ந்து வாழ
தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள்தான் காரணம் என்பதை யாரும் மறக்க முடியாது. தமிழர் வாழாத நாடு இந்த பூமி பந்தில் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு பறந்து விரிந்து வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது திராவிட இயக்கம்தான். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் அவர்கள் ரெண்டு முறை சிங்கப்பூருக்கு விலகி தந்து தன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை தமிழகத்திலே விதைத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களும் இங்கே வருகை தந்து அந்த உணர்வை வளர்த்தெடுத்தார்கள். இப்படி திராவிட இயக்க உணர்வால் வளர்ந்த திராவிட விருதுகளான உங்களை காண்பதற்காகத்தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். தமிழும் தமிழ்நாடும் திராவிட இயக்க கொள்கைகளும் இணைக்கும் நம்மை மதமோ சாதியோ பிளவுபடுத்திவிட முடியாது. நம் தமிழின உணர்வுக்கு அடிப்படையான பெருமைகள் அனைத்துக்கும் இப்போது தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன. கிமு 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை ஆற்றங்கரையில் நகரமயமாக்கல் இருந்ததை தமிழர்கள் கல்வியறிவும் எழுத்தறிவும் பெற்றிருந்தனர் என்பதை அறிவியல் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அந்த துறை இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறது. கீழடி அகழாவில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதனை சில மாதங்கள் முன்பு நான் திறந்து வைத்தேன். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை அமைப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். தமிழினத்தின் பெருமையை மீட்கும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துள்ளது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூலை அண்மையில் வெளியிட்டேன். தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் எத்தகைய பெருமையை அடைய வேண்டும் என்பதற்கு அடிப்படையான நூல் அது. சிந்து பண்பாடு என்பது 5000 ஆண்டுகள் பழமையானது. அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி தமிழ் மொழி. வாழ்ந்த மக்கள் சங்ககால தமிழரின் மூதாதையர் என்பதை நிறுவியிருக்கிறார். தமிழினத்தின் வேர்கள் என்பவை தமிழ்நாட்டுடன் முடிகிறவை அல்ல, உலகின் பல நாடுகளுக்கும் பரவியிருந்தவை என்பதை அறிய முடிகிறது. அத்தகைய பாரம்பரியத்தின் சின்னமாக சிங்கப்பூர் தமிழர்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள். சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு என்பது 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது. சிங்கப்பூரில் கண்டெடுக்கப்பட்ட 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டில் தமிழ் பெயர் இருக்கிறது என்று சமீபத்தில் ஒரு ஆய்வு நூல் வெளியாகியிருக்கிறது. சர் ஸ்டாம்ஃபோர்ட் ராஃபில்ஸ் காலத்தில் சிங்கப்பூரின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள், சாலைகள், வழிபாட்டு இடங்கள் ஆகியவற்றின் உருவாக்கத்திலும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் பங்கு இருந்திருக்கிறது. இப்போதும் தங்கள் உழைப்பின் மூலமாக இந்த நாட்டின் இன்றைக்கு நீங்கள் உயர்த்தி வருகிறீர்கள். அதன் மூலமாக நீங்களும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வியும் உழைப்பும் தான் தமிழர்களின் இந்த உயர்வுக்கு காரணம். தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் பலர் சிங்கப்பூரில் பல்வகை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை நலன்காக்கும் பணியிலே திராவிட மாநில அரசு பெரும் பங்காற்றி வருகிறது. சிங்கப்பூர் குடிமக்களாகிய தமிழ் மக்கள் அமைச்சர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் முதலிய மேல்நிலை உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளில் இருந்து வருவதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தகைய அமைதியான வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சாதாரண நிலையில் இருந்த சிங்கப்பூரை உலகம் போற்று நாடாக மாற்றி காட்டியவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர்கள். லீ குவான் யூ அவர்களின் புகழ் இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடனான வணிக தொடர்பையும் அவர் வளர்த்தார். இந்திய வணிக தொடர்பை வளர்த்ததில் முந்தைய பிரதமர்
கோசோத்தோங் அவர்களுக்கு பெரும் பங்கு ஒன்று உண்டு. இன்றைய பிரதமர் லீயும் தொடர்ந்து அதனை நிலைக்கச் செய்கிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை நோக்கி சிங்கப்பூர் நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வரும் 2024 ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் பங்கெடுக்க சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவும் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். தொழில் முனைவராக இருக்கக்கூடிய தமிழர்கள் இதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தது முதல் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக நாம் ஆட்சியை நடத்தி வருகிறோம். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் உளப்பூர்வமான மற்றும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சட்டம் 2011 மார்ச் 1 கழக அரசால் இயற்றப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அமைக்க முடியவில்லை. அடுத்து வந்த ஆட்சியாளர்களும் அதனை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நிலையில் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் என்ற அமைப்பை மறக்காமல் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அயலக தமிழர் நலத்துறை உருவாக்கப்பட்டதும் திமுக ஆட்சி காலத்திலே தான். வெளிநாடு வாழ் தமிழர் நல நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர் குறித்த தரவு தளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. சட்ட உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரும்பியவர்களுக்கு குறுதொழில்கள் செய்திட மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படுகிறது. புலம்பெயர்ந்தோர் பிள்ளைகள் தமிழ் கற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்துள்ள தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் உருவாக்கியுள்ள நலச்சங்கங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள தமிழ்ச் சங்கங்களுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12 உலகத்தமிழர் புலம்பெயர்ந்தோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் பல கோரிக்கைகளை வைத்துள்ளீர்கள். அதனை முறைப்படி தமிழ்நாட்டில்தான் அறிவிக்க முடியும். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளில் உள்ள எழுத்தாளர்களிடம் நூல்களை வாங்கி தமிழ்நாட்டு நூல் நிலையங்களில் வைப்பது, புலம்பெயர் நாடுகளில் உள்ள இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லுதல், புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ்ச் சான்றோர்களை அறிஞர்களை பேராசிரியர்களை மதித்து விருது வழங்குதல், கலைகள், பண்பாட்டு பரிமாற்றம், நாட்டுப்புற கலைஞர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு அனுப்பி ஊக்குவித்தல், பண்பாட்டு பரிமாற்றம் பெருக பல கண்காட்சிகளை நடத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். இவை குறித்து தமிழ்நாடு சென்ற பின்பு ஆலோசித்து முறையான அறிவிப்பை வெளியிடுவேன் என்ற உறுதிமொழியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அன்பு வேண்டுகோள் என்பது, இங்குள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் வணிக வளத்தை பெருக்க வேண்டுமென்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான வசதிகள் அனுமதிகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கும் என்று உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற உன்னதமான திராவிட கோட்பாடு அடிப்படையிலான ஆட்சியை நடத்தி வருகிறோம். 2030 நிதியாண்டிற்குள் 1 trillion $ பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான ஒரு லட்சிய இலக்கினை அரசு நிர்ணயித்திருக்கிறது. எனவேதான் பல்வேறு தொழில்துறை முதலீட்டு மாநாடுகளை நடத்தியுள்ளோம். அடுத்த ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு வரும்போது அதில் சிங்கப்பூர் முதலீட்டாளர் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து சிங்கப்பூரின் தந்தை என்று போற்றப்படும் லீ குவான் யூ அவர்களால் தான் தமிழுக்கும் இங்கு உயர்வு அடைந்திருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட்டவர் லீ குவான் யூ அவர்கள். சிங்கப்பூரில் அண்ணாவின் உரையை கேட்ட லீ குவான் யூ அவர்கள் தனது மூத்த சகோதரர் என்று பாசத்தோடு குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, தனது அலுவலகத்துக்கு அண்ணா அவர்கள் அழைத்து விருந்து கொடுத்தார்.
அதனால்தான் லீக்வானி அவர்கள் இறந்தபோது சிங்கப்பூரின் நாயகன் என்று போற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகிறேன். அத்தகைய லீக்வானி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் எழுப்ப நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் லீக்வானவர்களுக்கு நினைவுச்சின எழுப்ப முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழர்களில் பெரும்பகுதியினர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சார்ந்தவர்கள். அங்குள்ள பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, திருமக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, மேல திருப்பாலாங்குடி, கீழ திருப்பாலாங்குடி, ஆலங்கோட்டை, நெடுவாக்கோட்டை, மேலவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சிங்கப்பூருடன் தொடர்பு உண்டு என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த கிராமங்களில் இருந்து வந்தவர்கள்தான் அதிகம். எனவே லீக்வான் பெயரல் நூலகமும் சிலையும் மன்னார்குடியில் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை உயர்த்தும் தமிழ்நாட்டை உயர்த்த நீங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த அன்புமிகு வரவேற்பை நல்கி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் அனைத்து நலமும் பலமும் கிடைக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக உங்களுடைய அன்பு உடன்பிறப்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சிறப்பு விருந்தினர் சிங்கப்பூர் அமைச்சர் திரு கே சண்முகம் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் டாக்டர் இறையன்பு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சியின் ஏற்பாட்டு குழு தலைவர் திரு ஆர் ரவீந்திரன் அவர்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இத்துடன் இந்த சிறப்பான நிகழ்வு ஓர் இனிய நிறைவை நாடுகிறது. வந்திருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்பொழுது முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் ஒரு முக்கியமான சந்திப்பிற்கு செல்ல வேண்டி இருப்பதால் அவர்கள் அரங்கை விட்டு வெளியில் செல்லும் வரை தயவு செய்து அனைவரும் அமர்ந்திருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கட்டத்தில்